கோவையில் அலுவலகம் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை லாவகமாக திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது கோவை கணபதி சரணம்பட்டி இடையே இருக்கக்கூடிய நல்லாம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் கணேஷ்குமார் என்பவர் நேற்று மதியம் 2 மணி அளவுல வந்து தனது இருசக்கர வாகனத்தை தனது நிறுவனத்தின் அலுவலகம் எதிரே, அதாவது சாலையில வந்து நிறுத்திட்டு உள்ளே வந்திருக்காரு. அவர் உள்ளே வந்து சிறிது நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த வாகனத்தை தொடர்ந்து நோட்டமிட்ட ஒரு மர்ம நபர் அதே பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் சுத்தி அதன் பின்னர் அவர் கொண்டு வந்த போலீஸ் ஆவி மூலமாக லாவகமாக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த இருசக்கர வாகனத்தை அங்கிருந்து திருடி சென்றுள்ளார். அந்த வாகனத்தின் சத்தம் கேட்டு உள்ளே இருந்த ஊழியர்கள் 2 பேர் வெளியே வருவதற்குள் அவர் வந்து அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறாரு. இருப்பினும் அங்கிருந்த ஒரு ஊழியர் வந்து பின்னாலேயே வந்து மற்றொரு இருசக்கர வாகனத்துல துரத்திட்டு போயிருக்காங்க. இருப்பினும் அந்த நபர் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறாரு. இந்த சம்பவம் தொடர்பாக துடியலூர் போலீசாரிடம் வந்து கணேஷ்குமார் வந்து புகார் அளிச்சிருக்காங்க. இந்த புகார் அடிப்படையில அந்த தப்பி சென்ற மர்ம நபர் யார் என்ற போலீசார் வந்து விசாரணையை தீவிரப்படுத்திருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா கோவை மாநகரை பொறுத்தளவு இங்க மாநகர காவல் ஆணையர் உத்தரவின்படி பல்வேறு இடங்கள்ல வந்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடை மற்றும் அந்த வணிக நிறுவனங்கள்ல வந்து கண்டிப்பாக வந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என மாநகர போலீசார் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த அடிப்படையிலேயே இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த தப்பி இருசக்கர வாகனத்தை லாவகமாக திருடி சென்ற நபர் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வராங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.